சூப்பர் ரஜினிகாந்த் நடித்த லிங்கா திரைப்படம் அவருடைய பர்த்டேவான டிசம்பர் 12ஆம் தேதி வெளியிட்டாங்க. ரொம்ப வருஷம் கழித்து சூப்பர் ஸ்டார் நேரடியாக வந்து ஸ்க்ரீனில் நடிக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து தியேட்டரை ரொம்ப ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் போக போக தியேட்டரில் மக்களுடைய வருகை குறைஞ்சிட்ருக்கு, லிங்காவுடைய வசூல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படின்னு நிறைய இடத்துல பேசப்பட்டுச்சு. ஆனால் இந்த படத்தை தமிழ்நாட்டில் வாங்கி வெளியிட்ட வேந்தர் மூவிஸ் இந்த மாதிரியான வதந்திகளை யாருமே நம்ப வேண்டாம், அதிகாரப்பூர்வம் இல்லாத இந்த மாதிரியான தகவலை யாராச்சும் வெளியிட்டீங்க அப்படின்னா அவங்க சட்டப்படியான தண்டனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு எச்சரிக்கையும் கொடுத்தாங்க. எதனால வசூல் குறைஞ்சது அப்படின்னா எல்லாருக்கும் அரையாண்டு தேர்வுகள் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதாலையும் 600 தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ணதுனாலையும் தான் வசூல் கொஞ்சம் குறைஞ்சது, ஆனால் இப்போ எல்லாம் பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் தியேட்டருடைய விநியோகஸ்தர்கள் எல்லாருமே தியேட்டர்காரங்க நெருக்கிறாங்க, படத்தினால நஷ்டம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுனால 22ஆம் தேதி சூப்பர் ஸ்டார ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துல மீட் பண்றதா வந்து எல்லாரும் அறிக்கை ஒன்னு கொடுத்திருக்காங்க. இதனால போலீஸ் கமிஷனர் கிட்டையும் அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு ஒரு மனுவையும் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய தயாரிப்பாளர் கிட்ட போயிட்டு எங்களுடைய நஷ்டத்துக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்க போறதாக தகவல் வந்திருக்கு.